ஓம் சமயே சரணமையப்பா ஓம் பூதநாதாய உத்மகி நந்தனாய தீமகி தன்னோ சாஸ்திரோதயாத் மீனாட்சி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நல்ல நாள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்நிகழ்ச்சியில் இன்றைய கோச்சார் அடிப்படையில் ராசி பலன்களையும் நட்சத்திர சந்திராஷ்டம பலன்களையும் அதற்கான பரிகாரங்களையும் விரிவாக பார்ப்போம் இன்று பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது வெள்ளிக்கிழமை தமிழ் சார்வரி வருடம் வைகாசி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி இரண்டு லக்னம் ரிஷபம் இருப்பு நாழிகை ஜீரோ விநாழிகை இருபத்தி ஏழு இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய சூலம் மேற்கு இன்றைய சந்திராசிரமம் பூச நட்சத்திரம் பின்பு ஆயில நட்சத்திரம் இன்றைய நட்சத்திரம் இரவு ஒன்பது இருபத்தைந்து வரை சதயம் பின்பு பூரட்டாதி இன்றைய திதி சப்தமி இன்றைய ராகுகாலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது வரை கர்ணம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று வரை ஆற்காடு வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது வரை இன்றைய கிரகநிலைகள் ரிஷபத்தில் சூரியன் சுக்ரன் மிதனத்தில் ராகு புதன் தனுசில் கேது பகவான் சனி பகவான் மகரத்தில் குரு பகவான் கும்பத்தில் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் இன்றைய விசேஷங்கள் ராமேஸ்வரம் பர்வதவர்த்தினி நவசக்தி மண்டபம் எழுந்தருளல் திருத்தணி முருகப்பெருமான் கிளிவாகன சேவை மேஷராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது மேஷராசிக்கு பதினோராம் இடத்துல உங்கள் ஆசியாதிபதியோடு சேர்ந்து சந்திர பகவான் பயணமாகிறார் கடந்த சில நாட்களாக இருந்த துன்பமானது இப்போ நேற்றும் இன்றும் சரியாயிட்டிருக்கு இந்த சரியாயிட்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்கனவே குருவானப்பட்ட ஒரு அதார மீறி அமர்ந்திருக்கிறார் அவரோடு வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் இருந்து பல்வேறு துன்பத்தை தந்து கொண்டிருந்தார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் குரு அதிசாரம் முடியல இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாயோடு சந்திர பகவான் பயணமாகிறார் அவரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல தனக்காரனாக சுக்கர பகவான் பயணமாகிறார் இது எல்லாம் சேர்ந்து இன்றைய நாளில் வந்து வியாபார விஷயமாக நல்ல ஒரு லாபகரமான நாளாகும் மனைவி வழி உறவால் நல்ல ஒரு சந்தோஷம் நிலவக்கூடிய நாளாகும் கணவன் வழி உறவால் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய நாளாகும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு சங்கட்டங்கள்லாம் தீரக்கூடிய நாளாக இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் பெருகும் இப்ப இந்த லாக்டவுனில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிங்க பல்வேறு சங்கடம் இருந்துச்சு இந்த சங்கட்டங்கள்லாம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலை ஏழுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா குரு அதிச சார பயிற்சிக்கு பிறகு பல்வேறு லாபங்கள் வர காத்திருக்கு இப்போ வந்து தொழிலானது முடங்கி கிடந்ததெல்லாம் இப்போ நடைபெற ஆரம்பிச்சிருக்கு இதனால் வந்து பல்வேறு துன்பங்கள் உங்களுக்கு இருந்ததெல்லாம் மாறி இப்போ லாபகரமான ஒரு சூழல் நிலவு போகுது இன்றைய நாள் வந்து ஒரு லாபகரமான நாளாகத்தான் இருக்கிறது வியாபார விஷயமாக நல்ல ஒரு ஒப்பந்தம் கையெடுத்து போடுவதற்கோ நல்ல ஒரு விஷயங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது பேச்சால் சாதிக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாகத்தான் இருக்கிறது இந்த நல்ல நாளை கொள்ளுங்கள் இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கோயம்புத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய ஈச்சனார் விநாயகரை மனசில் நினச்சிட்டு நாளை தொடங்கும்போது ஈச்சனாரி விநாயகர் அருளால் அனைத்து சுகம் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷபராசிக்காரர்களே இன்று அற்புதமான நாளாக இருக்கிறது ரிஷபராசிக்கு ராசியிலேயே சுக்கர பகவான் பயணமாவது அவரோடு சேர்ந்து சூரிய பகவான் பயணமாவது ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனக்காரகனாக புதன் பகவானும் அவரோடு வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவானும் பயணமாவது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோடு சந்திர பகவான் பயணமாவது ஒன்பதாம் இடத்துல குரு யோகத்தில் பயணமாவது இது எல்லாம் சேர்ந்து இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக மிகப்பெரிய லாபம் ஏற்படுவதற்கும் கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு அதேமாதிரி வந்து வியாபார விஷயமாக வெளிநாடு பயணம் மேற்கொண்டு அப்படின்னு சொன்னவங்களுக்கு வீட்டில இருந்தே ஃபோன் மூலிமாவே பல்வேறு லாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாக்டவுனால பல்வேறு துன்பத்தில் இருந்தீங்க அந்த துன்பங்கள்லாம் விலகி இப்போ லாபகரமான ஒரு சூழல் தான் இருக்கு இன்றைய நாள் வந்து பல்வேறு லாபங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்க தான் செய்யும் ஏன்னால் இன்னும் அஷ்டமத்து சனியானப்பட்டவரும் உங்களுக்கு விலகலை அஷ்டமத்து சனி விலகின பிறகு பல்வேறு லாபங்கள் வரும் பழைய துன்பங்கள் இப்போ இல்லை பழைய துன்பங்கள் இல்லை என்றாலும் இன்றைய நாளில் வந்து சின்ன சின்னதாக துன்பங்கள் ஏற்படும் அதே சமயத்தில் தொழில் ரீதியாக லாபம் வருவதற்கும் குருவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறார் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதுல குரு மாதிரி ஒன்பதுல குரு அதிசார பயிற்சியில் இருக்கிறதால பல்வேறு லாபங்கள் நடந்துட்டு இருக்கு இப்போ நடக்கும் அதே சமயத்தில் சனிஸ்வர பகவான் கொடுக்குற பல்வேறு சிக்கல்களும் இருக்க தான் செய்யும் இன்றைய நாள் ஒரு லாபகரமான நாளாக தான் இருக்கிறது இந்த நல்ல நாளில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சங்கரன் கோயிலில் அருள்பாலக்கூடிய சங்கரநாராயண பெருமாளை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கணும் ஏன்னா உங்களுக்கு தனக்காரகன் தனக்காரகன் வீட்டிலேயே அமர்ந்திருப்பது மிகப்பெரிய சிறப்பு அவரோட ராகுபவன் அமர்ந்திருக்கிறதால பல்வேறு உயர்வுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இந்த நேரத்தில் சங்கரன் கோயில் அருள் சங்கரநாராயண பெருமாள் தொடங்கும் போது சங்கரநாராயண பெருமாள் அனைத்து சுகம் காணும் நாளாகவும் வாழ்க்கையில் வளம் காணும் நாளாகவும் உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது மிதுன ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாயோடு சந்திர பகவான் பயணமாகிறார் அஷ்டமத்தில் வந்து குரு பகவான் அதிசார பயிற்சியில் பக்ரகதியில் பயணமாகிறார் அதே சமயத்தில் வந்து பார்த்தோன்னா பன்னிரெண்டாம் இடத்தில் உங்கள் பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனோடு சூரிய பகவான் பயணமாகிறார் அதனால் வந்து மனைவி வழியால் பல்வேறு சங்கடங்கள் இருக்கிறதுக்கும் தாம்பத்திய குறைபாடு இருக்கிறதுக்கும் தாம்பத்திய சுகத்தை கெடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க அதே சமயத்தில் வந்து பார்த்தினா பல்வேறு லாபங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வந்து வந்து தாம்பத்திய சுகம் கிடைப்பதற்கும் அதுமாதிரி வீடு மண்மனை சம்மந்தப்பட்ட பிரச்சனையை தீர்வதற்கும் புதிதாக நண்பர்கள் ஏற்படுவதற்கும் புதிதாக வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்தி வருவதற்கும் வாய்ப்பிருக்கு இருக்குது அதுமாரி வீடு மண்மனையில் மாற்றம் செய்வதற்கும் வீடு மண்மனையை பராமரிப்பு செய்வதற்கும் நிலம் இடம் வாங்குவதற்கும் நிலம் இடத்துல சிக்கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த சிக்கல்கள் தீர்வதற்கும் வாய்ப்பு இருக்குது சகோதர வழியில் லாபம் வருவதற்கும் இளைய சகோதர வழியில் சின்ன சின்னதாக பிரச்சனை வருவதற்கும் மூத்த சகோதர வழியில் லாபம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தை கவனமாக பயன்படுத்தி கொள்ளும் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கண்ட சனி போயிட்டு இருக்கிறது இந்த கண்ட சனியானது உறவுகளே பகையாக்கும் அதே மாதிரி வந்து வந்து யாரெல்லாம் நல்லவங்க பகையாக்கிடுவாங்க நண்பர்கள் பகையாவார்கள் அப்ப வந்து ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் பல்வேறு மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக் இந்த நல்ல நாளில் நீங்க என்ன பண்ணணும்னா திருவாதிரை நட்சத்திரத்தின் அதிபதியாக விளங்கக்கூடிய நடராஜ பெருமானை சிதம்பரத்தில் அருளாடிக்கூடிய நடராஜ பெருமானை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது நடராஜ பெருமான அருளால் அனைத்து வளம் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் <lightweight> கடகராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது கடகராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் பயணமாகிறார் அதே சமயத்தில் சனீஸ்வர பகவான் ஆறாம் இடத்துல பயணமாகிறார் எட்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானோட சந்திர பகவான் பயணமாவது அவ்வளோ ஒரு சிறப்பை தரல ஆனால் குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால பல்வேறு லாபங்கள் தரக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுப்பார் அதேமாதிரி தொழில் ரீதியாக சின்ன சின்னதாக இடையூறு பண வருவாயில் குறைபாடு அதேமாதிரி வீடு மண்மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனை சகோதர வழியில் பிரச்சனை கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மேலோங்கும் இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாய்ப்பு ரொம்ப நடந்து வச்சுக்கோங்களேன் அவங்களை கண்டிப்பாக வந்து சரியான தேதியை இல்லைன்னா வந்து கண்டிப்பாக பம்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கதால உங்க பேச்சு எடுபடும் பயப்பட வேண்டாம் பாயை பத்திரமாக பார்த்துக்கொண்டு நிதானமாக பேசும்போது கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவே உங்களுக்கு அமையும் குரு வந்து ரொம்ப சாதகமாக இருக்கிறார் குரு வழிபாட்டை செய்யுங்க இன்றைய நாளில் நீங்கள் என்ன பண்ணால் அருகில் அம்பாள் கோயிலுக்கு போங்க அந்த அம்பாள் கோயிலில் வந்து மூணு நெய்தீப போட்டு வணங்கிட்டு சிகப்பு திரி போட்டு நெய்தீப போட்டு வணங்கும் போது கண்டிப்பா கடன் தொல்லைகள் தீரும் நாளாகவும் சந்தோஷம் பெருகும் நாளாகவும் உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரர்களே இன்று ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது சிம்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானோடு சந்திர பகவான் பயணமாவது மிகப்பெரிய சிறப்பு அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து பாதகமான சூழலில் பயணமாகிறார் குரு பகவான் ஆறுல பயணமாவது ஐந்தாம் இடத்துல சனீஸ்வர பகவான் கேது பகவானோட பயணமாகுது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சப்தமஸ்தானத்தில் வந்து செவ்வாய் பகவான் சந்திர பகவானோட இது இதெல்லாம் சேர்ந்து பல்வேறு லாபத்தை தந்தாலும் சின்ன சின்னதாக சங்கட்டத்தையும் சின்ன சின்னதா வருமான குறைபாடையும் சின்ன சின்ன

வியாபாரிகளுக்கு கொஞ்சம் லாபமாக இருந்தாலும் கொஞ்சம் நஷ்டமாக இருக்கும் விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாபகரமான நல்லாகும் விவசாய கருவிகள் வாங்குவது சகோதர வழி உறவில் இருந்த சிக்கல்கள்லாம் தீர்வது அதுமாதிரி வந்து விவசாய உபகரணங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை மாற்றுவது விவசாய விதைகள் வாங்குவது அதுமாரி வந்து விவசாய சம்மந்தப்பட்ட திருத்தங்கள் செய்வது நிலம் இடம அதாவது ஏர் ஓட்டுறது அந்த விஷயங்களில் திரு அதாவது நிலங்களை வந்து சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரையெல்லாம் சரி செய்யறது அதே மாதிரி வந்து வாய்க்கால்லாம் சரி செய்கிறது இந்த மாதிரி வந்து நிலம் இட சரி செய்யக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கிறதால நிலம் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அவற்றை சரி செய்து கொள்வதற்கும் நிலத்தை அளப்பதற்கும் நாளாக இருக்கிறதால பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துன்பம் வரும் காலம் வந்து இன்பமாக மாற்றிக்கொள்வதற்கு சில வழிமுறைகள் தான் ஜோதிடம் இந்த வழிமுறை பின்பற்றும் போது கண்டிப்பாக வாழ்க்கை வளமாக மாறும் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பாண்டிச்சேரியில் அருள்பாளிக்கக்கூடிய மணக்குள விநாயகர் மனசுல நினச்சிட்டு நாளை தொடங்கும் போது மணக்குள விநாயகர் அருளால் அனைத்து சுகம் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவானும் ஆறாம் இடத்துல செவ்வாயோடு சந்திர பகவானும் நான்காம் இடத்துல கேந்திராதிபத்திய தோஷத்தில் வந்து சனீஸ்வர பகவானோட கேது பகவானும் பயணமாகிறதால கேந்திராதிபத்திய தோஷத்தால் பல்வேறு துன்பங்கள் அடைஞ்சிங்க வீடு மண்மனையில் பிரச்சனை தாயாரால் பிரச்சனை கணவனால் மனைவிக்கு தொல்லை மனைவியால் கணவனுக்கு தொல்லை அதுமாரி பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பல்வேறு துன்பங்கள் இருந்தீங்க இந்த துன்பங்கள்லாம் வருங்காலத்தில் விலக ஐந்தாம் இடத்துல சனீஸ்வர பகவான் வந்து அமரப் போகிறார் அதேமாதிரி வந்து லாபஸ்தானத்தில் குரு பகவான் வந்து அமரப்போகிறார் வரும் காலம் இன்பமான காலம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு சாதகமாக இருக்கிறார் அதில் நீண்ட நாட்களாக இருந்த தொல்லை எல்லாம் தீர்ந்து இப்போ கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சு விட்டுருக்கீங்க இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கடன் தீர்க்கும் நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள் அதுமாதிரி ஒரு சிலர் கடன் வாங்கலாம் அதே மாதிரி ஒரு கடனை விட்டு ஒரு கடனை கொடுத்து இன்னொரு கடன் வாங்கலாம் அதே மாதிரி இடம் மண்மனையை மாற்றம் செய்யலாம் அதே மாதிரி வந்து கணவருக்கு வந்து வியாபாரத்திலேயோ தொழில் ஸ்தானத்திலையோ வியாபாரம் அது வெளிநாட்டு விஷயத்துலேயோ தொல்லைகள் இருந்தால் அந்த தொல்லைகளை பேசி சரி செய்து கொள்ள சொல்லுங்கள் ஏன்னா வாழ்க்கை துணையால் சங்கட்டம் அதனால் மன சஞ்சலம் அப்படின்றது தான் இன்றைய சூழலில் இருக்குது இன்றைய நாள் வாழ்க்கை துணையால் சங்கட்டம் ஏற்படும் நாளாகும் மன சஞ்சலம் ஏற்படும் நாளாக இருக்கிறதால வந்து ரொம்ப எச்சரிக்கை படங்கள் நடந்து கொள்ளுங்கள் திருமணம் ஆகாதவர்கள் கண்டிப்பாக தன்னுடைய பெற்றோரோடு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கருத்து முரண்பாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கை படமும் நட போது ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் இந்த நல்ல நாள் நீங்க என்ன பண்ண காசியில் காசி காசிநாத மனசன் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்பம் வரும் நாளாகும் துன்பம் தொலையும் நாளாகவும் உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது பொதுவாகவே இந்த துலா ராசிக்காரர்கள் இருக்காங்க இல்லையா அந்த துலா ராசிக்கு எதை தொட்டாலும் தோல்வி எதுவுமே வந்து ஃபுல்ஃபில் ஆகலை அதாவது முழுமையாக முடிக்க முடியல அப்படின்ற ஒரு சூழல் இருந்துச்சு இப்போ அது மாறுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதையும் முழுமையாக முடிக்க முடியும் நிறைய லாபம் வரும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தடைப்பட்ட காரியமும் இப்போ நடக்க ஆரம்பிக்கும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக அதேமாரி சகோதர வழி உறவில் இருந்த சிக்கல் ரீ அதே மாதிரி வந்து திருமண பேச்சுவார்த்தை ரீதியாக இப்படி அனைத்து தடைகளும் விலகும் நாளாக இருக்கிறது அந்த தடைகளை விலக்குவதில் மிகப்பெரிய வெற்றி நாயகன் யாருன்னா நரசிம்மர் பொதுவாகவே துலா அதிபதி நரசிம்ம பெருமாள் அந்த நரசிம்ம பெருமானிலே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அபிஷேக பாக்கத்தில் அருள் நரசிங்க நரசிம்மபெருமாள் சிங்கர்குடி சிங்கர்குடி நரசிம்ம பெருமானை நீங்கள் இன்றைய நாளில் நினச்சிக்கிட்டு உங்களுடைய வேலைகளை சரியாக செய்யும்போது அவரை வணங்கிட்டு அவருடைய ஸ்லோகத்தை சொல்லிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாகவும் பல்வேறு தடை விலகும் நாளாகும் வெற்றி மேல் வெற்றி குவிக்கும் நாளாகும் சின்ன சின்ன சங்கடங்கள் தவிர்க்கும் நாளாகும் உங்களுக்கு அமையும் விருச்சக ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது விச்சக ராசிக்கு பல நாட்களாக இருந்த துன்பமெல்லாம் இப்போ விலக போகுது ஏன்னா விச்சக ராசிக்கு தனக்காரகன் மூன்றாம் இடத்துல பயணமானதால் சின்ன சின்னதாக இடையூறுகள் திடீர் எதிரிகள் திடீர் வம்பு திடீர் வழக்கு திடீர் காரிய தடை இதெல்லாம் ஏற்பட்டுச்சு இப்போ அதெல்லாம் மாறி இனிமேல் வந்து எல்லாமே லாபகரமாக வரப்போகுது துன்பங்கள்லாம் தொலைய போது இன்பம் வந்து சேரப்போது அதுமாரி வீடு மண்மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனை விலகுவதற்கும் அதுமாரி கடன் தொல்லைகள் தீர்வதற்கும் புதிதாக தொழில் தொடங்குவதற்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைவாய்ப்பு விஷயமாக பயணம் சொல்வதற்கும் புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் பதவி உயர்வு வாய்ப்பு வரப்போது பேச்சுவார்த்தை நடத்தலாம் அதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தும் போது இன்னும் குரு பல்வேறு துன்பங்கள் இன்னும் இருக்கும் பேச்சுவார்த்தையில் உங்க பேச்சு எடுப்படாத சூழல்தான் இருக்கும் ஆனால் வரும் காலம் ஜூலை ஏழுக்கு பிறகு உங்க ராசியாதிபதி இந்த நேரத்தில் மிகப்பெரிய சிறப்பு இடம் மண்மனை சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை தருவதற்கும் பம்பு வழக்கு தருவதற்கும் இப்போ வந்து கண்டிப்பாக பேச்சுவார்த்தை நடத்தலாம் பேச்சுவார்த்தைக்கான நாளாக இருக்கிறதால இந்த நாளை பயன்படுத்தி இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வந்து பாதிப்பு இருக்க தான் செய்யும் ஆனால் இப்போ பேசாமல் விட்டிங்கன்னா வரும் குரு பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதிசார பயிற்சி முடிஞ்சு குரு நல்ல நிலைக்கு வருவார் இல்லையா அப்போ வந்து கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு சாதகமாக அமையாமல் போயிடும் இப்போயே பேசி தக்க வச்சு கொள்ளும்போது கண்டிப்பாக வருங்காலம் சிறப்பான காலமாக இருக்கும் இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ண திருச்சியில் அருள்பாலிக்கக்கூடிய உச்சப்பிள்ளை அறையும் தாய் மாணவர் மனசில் நினைச்சி நாளை போது தாயுமான ஒரு அருளால் தாய்மானதோடு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது தனுசு ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் ஐந்தாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அவரோடு உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் இது எல்லாம் சேர்ந்து பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மாற்றம் புதிதாக இடம் வாங்குவது புதிதாக நிலம் வாங்குவது புதிதாக கடன் வாங்குவது அந்த கடனை வந்து தேடி வந்து கொடுத்துட்டு போகிற மாதிரி ஒரு சூழல் இப்போ வந்து எப்போல்லாம் நீங்கள் கேட்டீங்க அப்போல்லாம் உங்களை அலட்சியப்படுத்தணும் கூட இப்போ வந்து இந்த வச்சுக்கோ அன்னைக்கு கேட்டதுனால் கொடுக்க முடியல இப்போ வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது இந்த சூழலை பயன்படுத்திக் கொள்ளணும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏழரை சனியானது பாத சனியாக வரப்போகுது இல்லையா ஜென்ம சனி முடிய போது பாத சனி வரப்போகுது இந்த பாத சனி வரும்போது பல்வேறு லாபத்தை கொடுப்பார் குரு உங்களுக்கு இப்போ சாதகமாக குரு அதிசாரத்தில் இருக்கிறார் இது எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு சூழல் இருக்குது இந்த நல்ல சூழலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் ஜூலை ஏழுக்கு பிறகு சின்னதாக ஒரு தொய்வு இருக்கும் அதுக்கப்புறம் டிசம்பரில் வந்து இந்த நவம்பரில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு மாற்றம் வந்துடும் அதனால் வேண்டாம் இப்போ வந்து நல்ல ஒரு காலம் இருக்குது இந்த நல்ல காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நல்ல காலத்தில் அடுத்தவர்கள் மதிக்கிற மாதிரி ஒரு நிகழ்வுகள் ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான முகாந்திரம் தெரியும் ஒரு இடம் திருத்தலாம் வீடு திருத்தலாம் புதிதாக இப்படி நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும்போது கண்டிப்பாக வாழ்க்கை சுகமாக இருக்கும் இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ண தஞ்சாவூர் மாவட்டம் திட்டையில் அருள் பாலிக்கக்கூடிய குரு பகவான் மனசில் நினச்சிட்டு நாளை தொடங்கும் போது திட்டை குரு பகவான் அருளால் திட்டமிட்டு செயலாற்றும் நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது மகர ராசிக்கு ராசியிலேயே குரு பகவான் பயணமாவது ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திர பகவானோடு செவ்வாய் பகவான் பயணமாவது இது எல்லாம் சேர்ந்து பல்வேறு துன்பங்களை தந்தாலும் பல்வேறு இன்பங்களையும் தரும் ஏன்னா இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் லாபகரமாக பயணமாகிறார் அவரோட சந்திர பகவானும் பயணமாகிறார் அதனால் வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் மண்மனை சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீரும் அதுமாரி கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரும் ஆனாலும் விரைவு செலவு ஏற்படும் அப்படின்றத மறந்துடக்கூடாது ஏழரா சனியானது நடப்புல இருக்குது அதே சமயத்தில் பிச்சை எடுத்து புழைச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தொழிலாளிகள் பல்வேறு துன்பங்களை அடைந்து கொண்டிருந்தார்கள் இப்போ அதில் கொஞ்சம் விடுதலை அடைஞ்சுது அதுலேருந்து கொஞ்சம் வந்து மாற்றம் வந்தது அப்படின்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்க இந்த நல்ல நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு துன்பங்கள் முடிவுக்கு வரும் பல்வேறு இன்பங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால வந்து மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக சிவபெருமான் கோயிலுக்கு போங்க அந்த சிவன் கோயிலில் இருக்கிற லிங்கேஸ்வரரை வணங்குங்க இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காசியில் அருள் காசி விஸ்வநாதரை லிங்க வழிபடும்போது இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் பலமான நாளாகவும் உங்களுக்கு அமையும் கும்பராசிக்காரர்களே ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது கும்பராசிக்கு ராசிக்கு ராசியிலேயே சந்திர பகவான் பயணமாவது ராசியிலே வந்து செவ்வாய் பகவான் பயணமாவது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல விரைஸ்தானத்தில் குரு பகவான் பயணமாவது இதெல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய விரயத்தை கொடுத்துச்சு அந்த விரயத்துலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வரீங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக அடி இருக்கும் ஒரு சிலருக்கு உறவு ரீதியாக அடி இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண ரீதியாக அடி இருக்கும் ஒரு சிலர் வந்து குடும்பத்தையே பிரியக்கூடிய சூழல் கூட வந்துடும் இப்படி எல்லாம் இருந்துச்சு இல்லையா இது எல்லாம் இப்போ மாறுது ஏன்னா உங்களுக்கு வந்து குருவானப்பட்ட ஒரு

தகனம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக நடங்க பாலியல் தொந்தரவால் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கு வேலைக்கு செல் பெண்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணால் கேரளா மாநிலம் சோட்டானி கரலை அல்பாளிக்கக்கூடிய பகவதி அம்மன் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது பகவதி அருளால் அனைத்து துன்பங்கள் தீரும் நாளாக உங்களுக்கு அமையும் மீன ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது மீனராசிக்கு லாபஸ்தானத்தில் பதினோராம் இடத்துல குரு பகவான் பயணமாகிறார் அதே சமயத்தில் பன்னிரெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்தில் வந்து செவ்வாயோட சந்திர பகவான் பயணமாகிறார் அதனால் வந்து குரு கொடுக்கக்கூடிய வருமானத்தை செவ்வாய் பகவான் விரயமாக்குவார் அப்போ என்ன பண்ணணும் செவ்வாய் பகவானும் சந்திர பகவானும் விரயமாக்குறதால நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை இப்போ வெயிலில் வந்து ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னேன் கண்டிப்பாக ஒரு தண்ணி கூட கிடைக்காது அப்போ என்ன பண்ணணும் ரொம்ப டயர்டாயிடுங்க நீர் சத்தியே குறைஞ்சிடும் அப்போ ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி ஆகிடும் அதனால் வந்து இதுக்கெல்லாம் எச்சரிக்கையாக என்ன பண்ணணும் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கணும் அதேமாரி வந்து அந்த நீண்ட தூர பயணத்துக்கான ஆயத்த பணிகளை கரெக்டாக செஞ்சுட்டு தான் போகணும் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா வண்டி பெட்ரோல் இல்லாமல் பாதியில் நின்று கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு போகிற மாதிரி ஆகிடும் அப்போ வர வருமானத்தை விரயமாக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த வாய்ப்புகளை தவிர்க்கிறதுக்கு முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ளும்போது கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள் வந்து வராது அப்போ விரய செலவு தவிர்க்கப்படும் சுப விரய செலவு ஏற்படும் கண்டிப்பாக வருமானம் வருவதற்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது இந்த வருமானத்தை முறையாக செலவிடுறதுக்கு நீங்கள் திட்டமிடும்போதும் சரியான அளவீடு பண்ணும்போதும் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு நாளாகத்தான் நாள் இருக்கிறது இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நல்ல நாள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கேரள மாநிலம் குருவாயூரில் குரு குருபகவான மனசுல நினைச்சிட்டு குருவாயிரப்பா குருவாயிரப்பா அப்படின்னு மனசுல என்று சொல்லிட்டு நாளை தொடங்கும் போது குருவாயிரப்பன் அருளால் அனைத்து சுகம் காணும் நாளாக உங்களுக்கு அமையும் மேற்கு மேற்கு நோக்கி பயணத்தை தொடங்குபவர்கள் அருகில் உள்ள சிவாலயத்துக்கு போங்க அங்கு மேற்கு முகமாக காட்சி கொடுக்கக்கூடிய லிங்கோத் என்ன பண்ணுங்கள் ஒரு மூணு போட்டுட்டு இன்றைய பயணத்தை தொடங்கும் போது பயணத்தால் வெற்றி காரிய சித்தி ஏற்பட்டு இன்றைய பயணம் ஒரு வெற்றிகரமான பயணமாகவும் லாபகரமான பயணமாகவும் உங்களுக்கு அமையும் இன்றைய சந்திராசிரமம் பூச நட்சத்திரம் மூன்று நான்கு பாதம் ஆயில் நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதத்துக்கு சந்திராசிரமம் இருக்கிறதால பூச நட்சத்திரக்காரர்கள் ஆயில் நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக அன்றாட பணிகளை செய்யுங்க புதிய விஷயங்களை தலையிடாதுங்க அடுத்தவர்கள் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க அடுத்தவர்கள் பேச்சுவார்த்தை குறைச்சிக்கோங்க அதேமாரி இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் பொதுவாகவே அவசர புத்திக்காரர்களாக இருப்பார்கள் அடுத்தவர்கள் எதுக்கிட்டாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த சந்தேகத்தலாம் இன்று வந்து குறைச்சிக்கணும் இப்போ ஒரு பூச நட்சத்திர பெண் இருக்குன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக தன்னுடைய கணவரை சந்தேகப்பட்டுட்டே இருப்பாங்க அதேமாதிரி வந்து ஒரு பூச நட்சத்திர ஆண் இருந்தான்னு வச்சுக்கோ தன்னோட மனைவி சந்தேகப்பட்டு இருப்பாங்க இந்த சந்தேகத்தால் சண்டை வந்து குடும்பமே பிரிஞ்சுற மாதிரி சூழல் கூட வந்துடும் ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்து சனியும் அடுத்து ஏழாம் இடத்து சனி கண்ட சனியும் வரப்போகுது இந்த கண்ட சனியானது பல்வேறு பாதிப்புகளை கண்டிப்பாக தரும் அப்போ பிரிவை கொடுத்துரும் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்கணும் இந்த நேரத்தில் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து பின்னாடி முடிவெடுங்க இன்று பூச நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக வந்து அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருப்பெருஞ்சோதி வல்லல் பெருமானை கண்டிப்பாக வந்து வணங்கும் போது கண்டிப்பாக வாழ்க்கையில ஒரு நிதானம் ஏற்பட்டு கண்டிப்பாக வாழ் வாழ்க்கை ஒரு வாழ்க்கையாகவும் வந்து வந்து விடுபடும் நாளாகவும் உங்களுக்கு அமையும் அதுமாரி நட்சத்திரக்காரர்கள் எதையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பிடுவாங்க உள்ள வித்தியாசம் அதுதான் நட்சத்திரக்காரர்கள் எதையுமே நம்பி ஏமாந்து போகக்கூடிய கூட எக்ஸ்ட்ரா நட்சத்திரம் அடுத்தவரை நம்பிடுவாங்க அந்த மாதிரி நம்பக்கூடாது நம்ப வேண்டிய இடத்துல நம்ப மாட்டாங்க அதே சமயத்தில் நம்பாத இடத்துல நம்புவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக பாதிப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடு மண்மனை சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ அடுத்து உறவுகளோட பிரச்சனையோ மாமியார் மருமகள் பிரச்சனையோ இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி கணவனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கணவ ஆயில நட்சத்திர கணவனாக இருந்தால் தன்னோட மாமியார்ட்டில் சண்டை வந்துடும் அதேமாதிரி ஆயுள் நினச்சர பெண்ண தன்னுடைய மாமியார்ட்ட சண்டோம் அப்போ அந்த மாமியார் பிரச்சனை வருவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளணும் இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போயிருக்காங்க அந்த பெருமாள் கோயிலில் பெரிய திருவடி அப்படின்னு சொல்லக்கூடிய கருடாழ்வார்க்கு வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு திரி போட்டு விளக்கேற்றும் போது கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலிருந்து தீர்ந்து இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் பலமான நாளாகவும் உங்களுக்கு அமையும் இன்று தேய்பிரையில் வரக்கூடிய சதய நட்சத்திரம் பொதுவாக தேய்பிரையில் வரக்கூடிய சதை நட்சத்திர நாளில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வருது அப்போ வெள்ளிக்கிழமை சதை நட்சத்திரம் தேய்பிரை இப்படி இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா சனியால் யாரெல்லாம் வருமானத்தை இழந்தார்களோ அதேமாதிரி சுக்கரன் பாதிப்பில் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து கும்பராசிக்காரராக இருக்கலாம் அதேமாதிரி வந்து கடகராசிக்காரராக இருக்கலாம் அவங்க வந்து கன்னி ராசிக்காரராக இருக்கலாம் இவர்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கோ சிவன் கோயிலுக்கோ போய் சிவன் கோயிலாக இருந்தால் வந்து சிவபெருமானையும் பெருமாள் கோயிலாக இருந்தால் தாயாரையும் வழிபடும் போது கண்டிப்பாக வந்து வருங்கால துன்பங்கள் நீங்கும் இந்த நாட்களில் நடக்கிற துன்பங்களும் நீங்கி பலமான வாழ்க்கை அமையும் நாளை மீண்டும் இன்று நல்ல நாள் நிகழ்ச்சி நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் ஜோதிட ஜாம்பவான் டாக்டர் சாஸ்தா சுரேஷ் நன்றி வணக்கம்